நீ போ, நான் வரேன். அப்பா அம்மா கீழே கூப்பிட்டாங்க. ம், பிரியா ஒரு நிமிஷம் நில்லுமா? சொல்லுங்கப்பா. பிரியா, நீ ஒரு பையனை லவ் பண்ணுறதும் எனக்கு தெரியுமா, ஆனால் அந்த பையன் யாரும் என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரியாது. அப்பா அது வந்து நான் உன்கிட்ட ரொம்ப நேரம் பேச விரும்பலம்மா. உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன். இந்த அப்பா அம்மா வாழ்க்கையில் வேணும்னா அந்த பையனை மறந்துடு, இல்லை அந்த பையன்தான் வேணும்னா இந்த அப்பா அம்மா மறந்துடு. அப்பா இல்லைம்மா, இந்த ரெண்டு பதிலேருந்து ஏதாவது ஒரு பதில் தான் உன்கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். ஆனால் அதுவும் நல்ல பதிலாக இருக்கணும். வேற எதுவும் உன்கிட்ட பேச விரும்பலை. அப்பா எனக்கு நீங்கள் தான்ப்பா முக்கியம். ம், நல்லது. அப்போ ஒன்று பண்ணு, கீழே போய் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா எனக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்துட்டாரு, என்னை மறந்துடுன்னு சொல்லிடு. இல்லைப்பா, அப்படி சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ அப்படி சொல்லனா அது எனக்கு கஷ்டமாக இருக்காம்மா? அப்பா அம்மா வேணும்னா சொல்லு. ஏன் மச்சான், பிரியாவை அவ்வளோ லவ் பண்ணுறியாண்ணா? மச்சான், பிரியா என் வாழ்க்கையில் கிடைச்ச பொக்கிஷன்டா. அவன் மட்டும் என் வாழ்க்கையில் இல்லைன்னா நல்லா செத்துருவேன். டே 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 நிறுத்துறா, நீ ஏன் நாலு பேரை சாவடிக்கிறாள், நீ சாவ போறியாக்கும். சரி அது இருக்கட்டும், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறதா கால் பண்ணியே, என்னது? என்ன பண்ணுறதுனே தெரியலடா. திடீர்னு எங்கள் அப்பா அம்மா என் ஃபோட்டோவை கொடுத்து பொண்ணு பார்க்க சொல்லிட்டாங்க. டே ஒரு நிமிஷம் இரு. ஆ மச்சான், பிரியா தான் கால் பண்ணுறா, நான் உனக்கு கட் பண்ணிட்டு அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே பாய். ஃபிகர் வந்தோன்னா ஃப்ரெண்டை கழட்டி விட்றாங்க. வாழ்க வளமுடன். ஹலோ, சொல்லு பிரியா குட்டி. கதிர், என்னை மறந்துடு, இனிமே நான் உன் லைஃப்ல இல்லை. லெட்ஸ் பிரேக்அப் கதிர், சாரி டு சே திஸ். நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், என்ன பிரச்சனை? எங்கள் அப்பா கிட்ட நம்ம லவ் பற்றி பேசின கதிர், அவர் அதை கேட்க கூட இல்லை. எனக்கு அவங்க தான் முக்கியம். பட் ஐ ரியலி மிஸ் யூ. மிஸ் யூ, பை. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பிரியா, நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனையாக நான் அதை நினச்சிக்கிறேன். உங்கள் லைஃப்பில் நான் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, அதே மாதிரி என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணிக்கிறேன். குட் பை பிரியா. சொல்லுங்கப்பா. ஆ, எனக்கு என்னப்பா, நல்லா இருக்கேன்ப்பா. நல்ல வேலை, மாதம் 30,000 சம்பளம் சும்மாவா? ஆமாப்பா, தங்கச்சிக்கு வேற கல்யாணம் பார்க்கணும்ல, காசு வேற சேர்க்கணும், சேர்த்துட்டு இருக்கேன்ப்பா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வேலை வேலைக்கு சாப்பிட்றேன்ப்பா, நல்லா இருக்கேன்ப்பா. சிக்னல் சரியா கிடைக்கலப்பா. ஆ, வேலையெல்லாம் நல்லா இருக்குப்பா. தங்கச்சி கல்யாணத்தை ஜாப் ஜாப்னு பண்றோம். ஆ, சரிப்பா, நீங்க உடம்பு பாத்துக்குங்க. சரிப்பா, கண்டிப்பா. Thank you.
டேய், வேலை கட்டு போகிற இடத்துல என்னதான் சொல்கிறாங்க? அவங்களுக்கு என்னடா, இன்ஜினியரிங் பச்சை பசங்களை வேலைக்கு எடுக்கூடாது அவ்வளோதான். இன்டர்வியூன்னு போனால் ஒருத்தன் ஓவர் குவாலிஃபைடுன்றான், இன்னொருத்த அண்டர் குவாலிஃபைடுன்றான். அது எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் ஓகேனா, நீ நல்ல காலேஜில் படிக்கலன்னு சொல்கிறான். இவனுங்களுக்கு நடுவில் மாட்டிட்டு முடிக்கிறது என்னமோ, எங்களை மாதிரி இன்ஜினியரிங் பச்சை பசங்க தான்டா. இங்கே வா, ஏன் டென்ஷன் ஆகிற? நிதானம் மாறு. என்னால் முடியலடா, தினம் தினம் வேலை தர்றேன், ஒரு வேலை கூட கிடைக்கலடா. அப்பா கொண்ட வருஷத்தில் ரிட்டைர்மெண்ட், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், என் படிப்புக்காக வாங்கின கடை, வீட்டுக்காக வாங்கின கடை, தினம் தினம் கடங்காரன் ஃபோன் பண்ணுறான். ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்கிறோன்னு தெரியாமையே ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு. அப்பா கிட்ட நல்ல வேலையில் இருக்கிற மாதம் 30,000 சம்பளம்னு போய் சொல்லி வச்சுருக்கேன்டா. பார்ட் டைமில் வேலை பார்க்குற காசு ரூமுக்கு சாப்பாட்டுக்குமே சரியாக போயிடுது. இங்கே பாரு கார்த்தி, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், என்ன கொஞ்சம் டைம் ஆகும், நீ வேணால் பாரு, ஒரு நாள் வந்து என்கிட்ட சொல்லுவ நல்ல வேலை கிடச்சிச்சு அப்படின்னு. அதுலேருந்து நம்பிக்கைலாம் போயிடுச்சுடா. இங்கே பாருடா, எல்லாம் நடக்கும், ஃபீல் பண்ணாத சரியா? எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டு நான் கிளம்புறேன், ஃபீல் பண்ணாத சரியா? ஓகே பாய். தினம் தினம் நான் for any engineering graduates now. Thank you.
சொல்லுங்கப்பா. நிம்மதியாக சாக கூட விட மாட்டானுங்க. ஹலோ. டேய், காலையிலேருந்து எங்கடா போனேன்? ஃபோன் பண்ணால் ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்கு. இருக்கியா இல்லையா? இல்லைப்பா, வெளியே இருந்தேன். ஹலோ, இஸ் திஸ் மிஸ்டர் கார்த்திக்? எஸ் சார். நான் அம்மா சேர்ந்து உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்டா. அந்த பொண்ணோட ஃபோட்டோ உன் வாட்ஸ்அப் காமிச்சிருக்கேன். ஓ, பார்த்துட்டு ஓகேவான்னு சொல்லு. மிஸ்டர் கார்த்திக், வி ஆர் காலிங் ஃப்ரம் லேம்பாக் இன்ஜினியரிங், சென்னை. ரீசெண்டாக உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் மெயில் பண்ணியிருந்தீங்க. வி ஜஸ்ட் நவ் சீன் தட். ஆல்சோ வி ஹவ் வெரிஃபைட் யுவர் காலேஜ் ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஆன் குவாலிட்டி. ஸோ வி ஆர் ஹைரிங் ஃபார் அ குவாலிட்டி டீம். ஸோ கேன் யூ ஏபிள் டு ஜாயின் இன் அவர் கம்பெனி? ஷூர் சார், ஷூர். Yeah, fine. Okay, your salary package will be around 30,000. Okay, sir. You can come and join by this Friday, okay? Other things we will talk later. Okay, bye. Priya? என்ன பண்றது எனக்கு தெரியலடா. திடீர்னு எங்க அப்பா அம்மா என் போட்டோவை கொடுத்து பொண்ணு பார்க்க சொல்றாங்க. அப்பா, பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தேன்ப்பா. பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எப்போ பொண்ணு பார்க்க வருதுன்னு கேளுங்க, நம்ம போய் பார்க்கலாம். பைப்பா. பிரச்சனைக்குமே தற்கொலை தீர்வில்லை. இங்கே எல்லோரோட வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு கண்டிப்பாக ஒரு மேஜிக் நடக்கும். ஆனால் அந்த மேஜிக் நடக்கணும்னா நம்ம உயிரோடு இருக்கணும். சாகிறதுக்கே துணிஞ்சிட்டோம், வாழ முடியாத என்ன, வாழ்ந்து காட்டும், தற்கொலையை தவிர்ப்போம்.